بسم الله الرحمن الرحيم. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله illallah. I can't explain the world we in. I look around and see. Wa natawakkalu alayh wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu واشهد ان محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في قرانه الكريم: اعوذ بالله من الشيطان الرجيم، يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. إلا من لا الله جل سبحانه وتعالى أروني بهلد صلوات سلام அவனுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அன்று தொற்று இன்று வரைக்கும் அல்லாஹினுடைய மார்க்கத்தை அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. இந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா ஒருவனை மாத்திரம் தக்வா செய்ய வேண்டும் என்றும், அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவற்றையெல்லாம் நமக்கு ஏவினார்களோ அவற்றை நம்மால் முடியுமான வரைக்கும் எடுத்து நடக்க வேண்டும் என்றும், இவற்றையெல்லாம் நமக்கு தடை செய்தார்களோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி வாழ வேண்டும் என்றும் எனக்கும் உங்களுக்கும் இந்த அருமையான தினத்தில் ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தை படைத்து மனித வர்க்கத்தை படைப்பதற்கு முன்னால் மலக்குமார்களிடத்தில் தான் மனித சமூகத்தை படைக்கப் போவதை சொல்கிறான். அப்போது மலக்குமார்கள் கேட்கிறார்கள், இந்த பூமியிலே குழப்பம் செய்து பசாது செய்து வாழக்கூடிய மனிதர்களையா நீ படைக்கப் போகிறாய் என்று மலக்குமார்கள் கேட்கிற போது அல்லாஹு தஆலா மலக்குமார்களை பார்த்து சொல்கிறான், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மனித சமூகத்தினுடைய இயல்பு நிலையையும் பண்பாட்டையும் அல்லாஹு தஆலா மலக்குமார்களூடாக நமக்கு கற்றுத்தருகிறான். மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள், பூமியிலே குழப்பம் செய்து தவறுகள் செய்து வாழக்கூடியவர்கள் என்பதை மலக்குமார்களுக்கு அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்திருந்தார். அந்த அடிப்படையிலே தான் மலக்குமார்கள் அல்லாஹுவை பார்த்து, இந்த பூமியிலே குழப்பம் செய்யக்கூடிய மனித வர்க்கத்தையா நீ படைக்கப் போகிறாய் என்று கேட்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, இந்த மனித சமூகம் பாவம் செய்யக்கூடியவர்கள்,
தவறு செய்யக்கூடியவர்கள். இந்த பூமியில் பாவம் செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது. அவ்வாறு இந்த பூமியிலே யாராவது ஒருவர் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அவர் பொய் சொல்கிறார். அல்லாஹு தஆலா பாவம் செய்யாத மனித சமூகமாக இந்த ஒட்டுமொத்த மனிதர்களும் மாறினால் அந்த மனித சமூகத்தை அழித்துவிட்டு வேறொரு பாவம் செய்யக்கூடிய மக்களை அல்லாஹு தஆலா கொண்டு வருவதாக நாங்கள் அல் குர்ஆன் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே மனித சமூகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பாவங்களுக்கும் மறதிக்கும் தவறுக்கும் மத்தியிலே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு அல்லாஹு தஆலா இப்படி ஒரு இயல்போடு மனித சமூகத்தை படைத்துவிட்டு அல் குர்ஆனில் இந்த மனித சமூகத்தை பார்த்து ஒரு விடயத்தை சொல்கிறான். சூரா தாரியாத்தின் அல்லாஹு தஆலா சொல்லும் போது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்திருப்பது இந்த மனிதர்களும் ஜின்களும் என்னை மட்டும் இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக என்ற ஒரு நோக்கத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, நாங்களாக இந்த உலகத்தில் நாங்கள் உருவாகவில்லை, நாங்களாக பிறக்கவில்லை. அல்லாஹு தஆலா எங்களுக்காக படைத்திருக்கிற ஏனைய படைப்பினங்களையும் நாங்களாக உருவாக்கவில்லை. அவை அனைத்துமே எங்களுக்காக அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவை என்பதை நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆக இத்தனை படைப்புகளுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எங்களுக்கென்று நிறைய நோக்கங்கள் இருக்கலாம், எங்களுக்கென்று நிறைய நோக்கங்கள் இருக்கலாம், நாங்கள் வேறு நோக்கங்களை நோக்கி பயணிக்கலாம். எங்களுடைய வாழ்க்கை பயணம் நரகத்தை நோக்கியதாக, பாவத்தை நோக்கியதாக, அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய பாதையில் செல்லக்கூடியதாக இருந்தாலும் அல்லாஹுவிடத்தில் எங்களை படைத்திருப்பதற்கென்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதைத்தான் அந்த எதிர்பார்ப்பை அல்லாஹு தஆலா சொல்கிறான். உங்களை நான் படைத்திருப்பது, உங்களையும் ஜின்களையும் நான் படைத்திருப்பது, நீங்கள் எனக்கு மட்டும் இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரா தாரியாத்திலே சொல்வதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லு உம்மத்தின் எது ஹுலூனல் ஜென்னா, என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய குல்லு உம்மத் எது ஹுலூனல் ஜென்னா, என்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே சொர்க்கம் நுழைவார்கள் என்று சொல்கிறார்கள். என்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே சொர்க்கம் நுழைவார்கள். இல்லாமன் அபா, யாரை தவிர என்னை நிராகரித்தவரை அல்லது பெருமையடித்தவரை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வமன் யஅபா, அப்படி பெருமையடிக்கக்கூடியவர் என்றால் யார் என்று கேட்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், வமன் அதா அனி தஹலல் ஜன்னா, யார் எனக்கு வழிபட்டாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். ஒமன் அசானி, யார் எனக்கு மாறு செய்தாரோ அவர்தான் இந்த பெருமை பிடித்தவர், என்னை நிராகரித்தவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அவன் படைக்கப்பட்டதை மறந்து, அவன் படைக்கப்பட்ட நோக்கங்களை புரிந்து கொள்ளாமல், அறியாமல் இல்லை புரிந்து கொள்ளாமல், நாங்கள் எல்லோரும் நாங்கள் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கேட்டால் நாங்கள் சொல்வோம், நாங்கள் அல்லாஹுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்வோம். ஆனால் என்ன நடக்கிறது என்றால் நாங்கள் அதை புரியாமல் இருக்கிறோம், புரியவில்லை, விளங்கிக் கொள்ளவில்லை, எங்களுடைய உள்ளங்களில் அது வந்தடையவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் எனக்கு மாறு செய்து வாழ்கிறாரோ, அவர் படைக்கப்பட்ட நோக்கங்களை மறந்து எனக்கு மாறு செய்து யார் வாழ்கிறாரோ, ஃபக்கது அபா, அவர்தான் என்ன செய்து விட்டார், பெருமை பிடித்தவராக மாறிவிட்டார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் இப்லீஸ்
ஷைத்தான்களுடைய தலைவன், ஜின்னினத்தை சேர்ந்தவன். இவன் என்ன செய்தான்? அல்லாஹு தஆலா அவனை பார்த்து ஒரு சோதனைக்காக ஒரு கட்டளையை போடுகிறான். அந்த கட்டளைக்கு அவன் என்ன செய்கிறான்? ஹலக்தனி மின்னார், நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன். வஹலக்தஹு மின் தீன், இந்த மனிதன் களிமண்ணினால் படைக்கப்பட்டவன், இவனுக்கு நான் எப்படி சுஜூது செய்ய முடியும் என்று பெருமை அடித்து அல்லாஹு தஆலா அதை பற்றி அல் குர்ஆனிலே சொல்கிற போது அபா வஸ்தக்பர், இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்லக்கூடிய அதே சொல்லை அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் இப்லீஸுக்கு பயன்படுத்துவதை பார்க்கிறோம். அபா வஸ்தக்பர், அவன் மறுத்து சுஜூது செய்ய நான் சொல்கிற போது என்னுடைய ஏவலை அவன் மறுத்து வஸ்தக்பர, பெருமை பிடித்தான். அன்புள்ள சகோதரர்களே, உள்ளத்திலே பெருமை அடிக்கக்கூடியவன், உள்ளத்திலே பெருமையை கர்வத்தை சுமந்திருக்கக்கூடியவனால் தான் இந்த மறுப்பு என்ற அம்சம் வரும். அதனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன், இவன் நிராகரித்தவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா இந்த இபிலிஸ் நிராகரித்ததையும் இந்த இபிலிஸ் அல்லாஹ்வுக்கும் மாறு செய்ததையும் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே இந்த உலகத்தில் நாங்கள் படைக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நோக்கம் இருக்கிறது. நாங்கள் நினைத்தவரை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்ல முடியாது, நாங்கள் நினைத்ததை எல்லாம் செய்ய முடியாது. எங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அஸ்லம, நாங்கள் எல்லோரும் முஸ்லிம்களாக இருக்கிறோம். அஸ்லம என்றால் சரணடைந்தான். முஸ்லிம் என்பது சரணடைந்து விட்டவன், சரணடைந்திருக்கக்கூடியவன். யாரிடத்தில் சரணடைவது? அல்லாஹ்விடத்தில் நாங்கள் சரணடைந்திருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் எங்களுடைய அனைத்து அம்சங்களையும் ஒப்படைத்து அவனிடத்திலே வாக்களித்திருக்கிறோம். எங்களுடைய தொழுகையிலே வஜ்ஜகத்திலே கூட நாங்கள் என்ன ஓதுகிறோம்? இன்ன சலாத்தி, என்னுடைய தொழுகை, வனுசுகி, என்னுடைய வணக்கம், ஒம மாத்தி, என்னுடைய மரணம், ஒம ஹியாய, என்னுடைய வாழ்வு, லில்லாஹி ரபில் ஆலமீன், எல்லாமே அல்லாஹுக்கு சொந்தமானது என்று தொழுகையிலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு வாக்கு கொடுக்கிறோம். இந்த வாக்கை நாங்கள் ஓதும் போது புரிந்து கொள்வது கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, இவ்வாறு அல்லாஹ்விடத்தில் ஒரு வாக்கை கொடுத்துவிட்டு ஒரு கட்டுக்கோப்புக்குள் வாழ வேண்டிய சமூகமாகத்தான் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட இந்த முஸ்லிம் சமூகம் வாழ வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் தான்றொன்றித்தனமாக, நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை போன்று வாழ முடியாது என்ற யதார்த்தத்தை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வ ஹதைனாஹுன் நஜ்தைன், உங்களுக்கு நாங்கள் இரண்டு நேர்வழிகளை தந்திருக்கிறோம். இன்னொரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது, இன்னா ஹதைனாஹு ஸபீல, உங்களுக்கு நாங்கள் ஒரு பாதையை தந்திருக்கிறோம், நேரான ஒரு பாதையை தந்திருக்கிறோம். இம்மா ஷாக்கிரன், நீங்கள் ஒன்றில் நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம், அந்த பாதையை சரியாக புரிந்து அந்த பாதையில் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கலாம். இம்மா காஃபூரா, அல்லது நீங்கள் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு, எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்வதற்கு என்று இரண்டு பாதைகள் இருக்கின்றன. ஒன்று தவறான பாதை, இன்னொன்று சரியான பாதை. இந்த இரண்டு பாதையிலும் சரியான பாதை எது என்பதை எங்களுக்கு புரியப்படுத்துவதற்காக வேண்டி, எங்களுக்கு கற்றுத்தருவதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வ ஹதைனாஹு நஜ்தைன், உங்களுக்கு இரண்டு பாதைகளை நாங்கள் தந்திருக்கிறோம். அல் குர்ஆன் அஸ்ஸுன்னா, குர்ஆனும் சஹீஹான ஹதீஸ்களும், இந்த இரண்டும் தான் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தின் அடிப்படை. இந்த இரண்டையும் நாங்கள் எப்போது தாண்டி செல்கிறோமோ அப்போது நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற அந்த கட்டத்துக்கு வந்து விடுகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இரண்டு கட்டங்களையும், அதாவது இந்த இரண்டு நேர்வழிகளையும் நாங்கள் தாண்டி செல்கிற போது இந்த உலகத்திலும் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுக்கிறோம். இந்த உலகத்திலும் நிறைய நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் நிம்மதியற்ற ஒரு நிலையையும் நாங்கள் எதிர்கொள்கிறோம். அதே போன்று மறுமையிலும் நாங்கள் என்ன செய்கிறோம்?
அல்லாஹ்வினுடைய தண்டனையை பெற்றுக் கொள்கிறோம். இதை நாங்கள் உறுதியாக நம்பியவர்களாக இருக்கிறோம். உண்மையில் இதை உறுதியாக நம்பிய உறுதியாக என்றால், உண்மைக்கு உண்மையாக தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் இதை சரியாக ஞாபகப்படுத்தி அவற்றை புறந்தள்ளக்கூடாது என்ற ஒரு தூய்மையான எண்ணத்தோடு வாழ்கின்ற ஒரு முஸ்லிம் ஒருபோதும் அவன் பாவத்தின் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். சஹாபாக்களுடைய வாழ்க்கை பயணம் கூட அவ்வாறுதான் அமைந்திருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்று இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்கிறார்கள், ஹுஃபத்தில் ஜன்னமில் மகாரி. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமினுடைய இலக்கு சொர்க்கம். ஒரு முஸ்லிமினுடைய இலக்கு சொர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் தான் மௌத்தாக போகிறேன் என்று பயப்படுகிறார் என்றால், அவர் நிறைய பாவங்களை செய்திருக்கிறார் என்ற பயம்தான் அவருக்கு மறைமுகமாக இருந்து கொண்டிருக்கும். ஒருவர் மௌத்தாக போகிறார், அவருக்கு மரணம் சுவராகிவிட்டது என்பது அவருக்கு அதனுடைய அறிகுறிகள் தென்பட்டு விட்டால், அவருடைய உள்ளத்திலே அடுத்த கணம் உதிக்கப் போவது அவர் செய்த பாவங்கள். நான் தொழவில்லை, நான் வட்டியோடு இருக்கிறேன், நான் நிறைய பாவங்களோடு இருக்கிறேன், நான் பெற்றோர்களுக்கு நோவினைப்படுத்துகிறேன், என்னுடைய சொத்து இப்படி இப்படி எல்லாம் சம்பாதிக்கப்பட்டது என்றெல்லாம் அவர் செய்த பாவங்களை அப்படியே பட்டியல் படுத்துவார். அன்புள்ள சகோதரர்களே, தைரியமாக மரணத்தை சந்திப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவன் உண்மையில் இந்த உலகத்தில் அவனுடைய மனச்சாட்சிக்கு அல்லாஹுக்கு நன்றி உள்ளவனாக வாழ்ந்த ஒரு அடியானாகத்தான் இருப்பான். அப்ப நபி அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கம் என்பது இந்த உலகத்திலே சொர்க்கத்தை இலக்காக கொண்டு வாழக்கூடிய ஒருவனுக்கு எப்படி இருக்கும் என்றால், இந்த சொர்க்கம் நாங்கள் எதை இந்த உலகத்தில் வெறுக்கிறோமோ, எதை இந்த உலகத்திலே வெறுப்புக்குரியதாக இருக்கிறதோ அவற்றை கொண்டுதான் சொர்க்கம் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நார், நரகம் இருக்கிறது. இந்த உலகத்திலே எங்களுக்கு எதுவெல்லாம் இந்த உலகத்தில் மாத்திரம் இன்பத்தை தரக்கூடிய அம்சங்கள் இருக்கிறதோ அவற்றை கொண்டுதான் நரகம் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொர்க்கத்துக்குரிய வழிகள் எப்படிப்பட்ட சுவையை உடையது, நரகத்துக்குரிய அம்சங்கள் எப்படிப்பட்ட சுவையை உடையது என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக நாங்கள் அதை பார்க்கிறோமா இல்லையா? எங்களுடைய வாழ்க்கையில் சொர்க்கத்துக்குரிய ஒரு காரியத்தை செய்கிற போது, ஒரு ஹராமை நாங்கள் தவிர்ந்து வாழ்கிற போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒரு நன்மையை செய்கிற போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே நீ நரகம் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால், அப்படி ஒருத்தரும் ஆசைப்படுவது கிடையாது, அப்படி ஒருத்தரும் ஆசைப்படுவது கிடையாது, ஆனால் சொர்க்கத்தை இலக்காக கொள்வது குறைவு. யாரும் எந்த ஒரு முஸ்லிமும் தான் நரகம் போக வேண்டும் என்று நினைப்பது கிடையாது, ஆனால் சொர்க்கத்தை இலக்காக கொண்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது பலவீனமாக இருக்கிறது, அது மிக குறைவாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கம் இந்த உலகத்தில் நீ எதை வெறுக்கிறாயோ அதை கொண்டுதான் ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் லேசாக நாங்கள் சொர்க்கம் நுழைய முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆனால் எங்களுடைய உள்ளத்திலே உறுதியாக முழுமையான பூரணமான ஈமான் வந்துவிட்டால் அந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு சுவையாகத்தான் இருக்கும். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் ஷைத்தானை பற்றி சொல்லும் போது சொல்கிறான், இந்த ஷைத்தானுக்கு உள்ளத்திலே ஈமானை சுமந்திருக்கின்ற மக்களிடத்திலே எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அப்ப அந்த மக்களிடத்தில் அவனுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது, அவன் எதுவுமே செய்ய முடியாது, அவனுடைய எந்த ஒரு தொந்தரவையும் அவர்களுக்கு கொடுக்க முடியாது என்ற அம்சத்தை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இதனால்தான் இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், ஒரு மனிதன் பொறுமையாக இருக்க வேண்டிய மூன்று சந்தர்ப்பங்களை அடையாளப்படுத்துகிறார்கள். ஒரு மனிதன் மூன்று சந்தர்ப்பங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பங்களை இமாம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அதிலே ஒன்று அஸ்ஸபுரு அலா தாஅத்தில்லா. ஒரு மனிதன் அல்லாஹுக்கு வழிபட்டு வாழ்கின்ற போது பொறுமையாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே
நாங்கள் அல்லாஹுக்கு வழிபட்டு வாழ்கின்ற சந்தர்ப்பங்களில் நிறைய பொறுமை தேவை. பொறுமையை பற்றி பேசுகிற போது நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், கஷ்டம் வந்தால் பொறுமையாக இருக்க வேண்டும், துன்பங்களை சகித்துக் கொள்ள வேண்டும், இதுதான் பொறுமை. அல்லது ஒரு நோய் வருகின்ற போது பொறுமையாக இருக்க வேண்டும், இதுதான் பொறுமை என்று பொறுமையை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நாங்கள் பார்த்து விட்டோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுக்கு ஒரு மனிதன் கட்டுப்பட்டு வாழ வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு பொறுமை தேவை. உதாரணமாக ஒருவர் தூக்கத்திற்கு செல்கிற போது நியத்து வைத்துக் கொள்கிறார். எப்படி நியத்து வைக்கிறார்? நான் இன்ஷா அல்லாஹ் 3 மணிக்கு எழும்பி தஹஜ்ஜத் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று நியத்து வைத்துக் கொள்கிறார். கொஞ்சம் லேட்டாகி தூங்கி விடுகிறார். இப்ப அவருக்கு 3 மணிக்கு எழும்புவதற்காக முயற்சி எடுக்கிறார், கஷ்டமாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அவர் எத்தனை மணிக்கு தூங்கினாலும் அந்த 3 மணிக்கு எழும்பி தஹஜ்ஜத் தொழுகிறதுக்கு ஒரு பொறுமை தேவை. அதே போன்று இன்னொருவர் தன்னுடைய வாழ்க்கையின் சுபஹ் தொழுகையில் பலவீனம் காட்டக்கூடிய ஒருவர் நினைக்கிறார், இன்ஷா அல்லாஹ் நாளையில் இருந்து சுபஹினுடைய ஜமாஅத்தை நான் மிஸ் பண்ணவே கூடாது என்று முடிவெடுத்து அந்த முடிவை அமுல்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். பொறுமை இல்லாட்டி அந்த முயற்சியில் வெற்றி காண முடியாது. பொறுமை இல்லாவிட்டால் அந்த முயற்சியில் வெற்றி காண முடியாது. இன்னொருவர் நினைக்கிறார், நான் என்னுடைய வாழ்க்கையில் வட்டி இல்லாம பியோராக, அதாவது சுத்தமாக தூய்மையான முறையில் என்னுடைய தொழிலை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி நினைத்தால் அவருக்கு வரக்கூடிய கஷ்டங்களை சகித்து கொண்டு அந்த வட்டி இல்லாமல் கடைசி வரைக்கும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில் அவருடைய தொழிலை அமைத்துக் கொள்வதற்கு அவருக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. பொறுமை இல்லை என்றால் அவரால் அதை வெற்றி கொள்ள முடியாது. ஆக அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்றால் கட்டாயம் பொறுமை தேவை. நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய வீடுகளுக்கு விருந்தாளி வந்துவிட்டால், அன்புள்ள சகோதரர்களே, உண்மையில் நாங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறோம், அது உண்மை. யாரும் அல்லாஹுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று வேண்டும் என்றே நினைப்பது கிடையாது. ஆனால் எங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில நேரம் எங்களை என்ன செய்கிறது? தள்ளிவிடுகிறது. எங்களுடைய வீட்டிலே வரக்கூடிய விருந்தாளிகளை கவனிக்க வேண்டும், அதனால் தொழுகையினுடைய பக்தி என்ன செய்கிறது? பிந்தி விடுகிறது. எங்களுடைய தொழிலுக்குரிய பிசி, அதனால் என்ன செய்கிறது? எங்களுடைய தொழுகை இல்லாமல் போகிறது. நாங்கள் போய் சேர்ந்த கம்பெனி, அதனால் வட்டியில் இருந்து விலகி வாழ முடியாதுள்ளது. அப்ப நாங்கள் முதல் என்ன செய்ய வேண்டும் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நாங்கள் சரியாக திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும், அந்த சூழலை வகுத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய தொழிலுக்கு ஏற்றாற்போல் எங்களுடைய வணக்கங்களை மாற்றக்கூடாது. எங்களுடைய தொழிலுக்கு ஏற்றாற்போல் எங்களுடைய வணக்கங்களை மாற்ற முடியாது. ஏனென்றால் அது அல்லாஹ்வினுடைய கட்டளை. எங்களை வீட்டில் வந்த விருந்தாளிகளுக்காக வேண்டி எங்களோட தொழுகையினுடைய நேரத்தை நாங்கள் மாற்ற முடியாது. என்ன தொழிலில் அந்த இயல்புக்காக வேண்டி நான் அல்லாஹுக்கு மாறு செய்ய முடியாது. ஆக நாங்கள் சூழலை முதன் முதலாக என்ன செய்ய வேண்டும்? வகுத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய இபாதத் தான் எனக்கு முக்கியம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள், சுன்னத், ஃபர்லு, எல்லா அம்சங்களையும் தவிர்ந்து உலக கண்ணோட்டத்தை மாத்திரம் அடிப்படையாக நோக்கி வாழ்வோமாக இருந்தால் நாங்கள் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, நாங்கள் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு இந்த உலகத்திலே, இந்த ஊரிலே எங்களோடு வாழ்ந்த நிறைய பலசாலிகள் நமக்கு நிறைய உதாரணங்களாக இருக்கிறார்கள். எங்களோடு வாழ்ந்த பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக தன்னுடைய வணக்கங்களை எல்லாம் அர்ப்பணித்து விட்டு அவர்களுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி நேரங்களை உலகத்துக்காக செலவிட்டு தற்போது மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேரை நீங்கள் இப்போது மூட்டி பார்க்கலாம். அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்த ஏமாற்றங்களை ஒரு வாரம் ஒரு கணம் நீங்கள் முஹாசபா செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, பெறுபவர் என்ன? அவர் எங்கே சென்று விட்டார்? அவர் வாங்கிய வாகனம், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவர் கட்டிய வீடு, அவருடைய பேரில் இருக்கக்கூடிய காணிகள், இவையெல்லாம் எங்கே? இப்போது அவர் மனசு வச்சு 2 ரக்அத் தொழுதாரோ அதை கொண்டு சென்றிருக்கிறார். அவர் மனது வைத்து ஒரு சகோதரருக்கு உதவி செய்தாரோ அவர் அதோடு சென்றிருக்கிறார். அப்ப இவற்றையெல்லாம் தியாகம் செய்து அர்ப்பணித்து விட்டு இந்த துனியாவோடு எங்களுடைய வாழ்க்கையின் பொழுதுபோக்குகளை நாங்கள்
செலவழித்துக் கொண்டிருந்தோம் என்றால் எங்களை நாங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஏமாற்றத்தை சைத்தான் எங்களுக்கு புரியப்படுத்த விடமாட்டான். அவன் எங்களுக்கு அதை சிந்திப்பதற்கான அவகாசத்தை தரமாட்டான். எங்களுடைய வணக்க வழிபாடுகளை திட்டமிட்டு அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை அவ்வப்போது வந்தாலும் கூட இந்த உலக விஷயம் எங்களுக்கு அப்படியே அதனால் எங்களை மூழ்கடிக்க செய்து விடுவான். ஆக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுக்கு வழிபட்டு வாழ வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் பொறுமை தேவை என்பதை இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவதாக இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸபுரு அலா மஅசியத்தில்லா, அல்லாஹுக்கு மாறு செய்தென்ற சந்தர்ப்பங்களில் அதிலிருந்து விலகி வாழ வேண்டுமாக இருந்தால் பொறுமை தேவை. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு பாவம் அது எங்களோட மனசுக்கு பழகி போய்விட்டது, அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்று உருவாக்கி விட்டது, அல்லது ஷைத்தான் அந்த பாவம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் பல அவமானங்களையும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் சந்திக்க வேண்டி வரும் என்று நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மோமின், இல்லை என்னதான் இந்த உலகத்தில் கஷ்டம் வந்தாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் அல்லாஹுக்கு மாறு செய்வதில் நான் ஒருபோதும் துணை போக மாட்டேன், அல்லது அதற்குரிய முடிவை எடுக்க மாட்டேன் என்று ஒருவர் தனக்குள் ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர் மறுமை நாளை நம்ப வேண்டும் சகோதரர்களே. அவர் கியாமத்து நாளை நம்பி இருக்க வேண்டும். அங்கே அவருக்கு இது சம்பந்தமாக கேள்வி கணக்குகள் கேட்கப்பட போகிறது என்பதை அவர் உறுதியாக நம்பி இருக்க வேண்டும். அதிலே அவர் அசலாட்டியமாக இருந்து விட்டால், அலட்சியமாக இருந்து விட்டால் அவர் இந்த முடிவை எடுப்பதற்கு பெரிதளவு அவருடைய உள்ளம் துணை போகாது. நாங்கள் பார்க்கலாம் சில இடத்திலே நாங்கள் போய், ஹராம் இதை செய்யாதீர்கள், இப்படி செய்யாதீர்கள், அலட்சியம் செய்யாதீர்கள், இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, இது அல்லாஹ்வுடைய தண்டனையை பெற்று தரக்கூடியது, இப்படி வாழுங்கள் அப்படி வாழுங்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வை நம்பியவர்கள். ஆனால் அவர்கள் உறுதியாக அல்லாஹ்வை நம்பவில்லை. கியாமத்தினாலே அவர்கள் உறுதியாக நம்பவில்லை. அல்லாஹ்வுடைய விசாரணை அவர்கள் அலட்சியம் செய்யக்கூடியவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆகவே ஒரு பாவத்தில் இருந்து நாங்கள் தவிர்ந்து வாழ வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு கட்டாயம் பொறுமை தேவை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் அவர்கள் மூன்றாவதாக சொல்கிறார்கள், அஸ்ஸபுரு அலா அக்தாரில்லாஹி தஆலா, அல்லாஹ்வினுடைய விதி விஷயத்தில் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் எந்த துன்பங்கள் நடந்தாலும், என்ன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும், அதே போன்று என்ன வெற்றி வந்தாலும், கஷ்டங்களிலே மாத்திரம் விதியை நம்புவதல்ல, எங்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் அதிலும் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். கஷ்டங்களின் போது பொறுமையாக இருக்க வேண்டும். அதே போல எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு நியமத்தை வழங்கிவிட்டால் அதிலும் பொறுமையாக இருக்க வேண்டும், பெருமை கொள்ளக்கூடாது என்ற அம்சத்தை இமாம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பாவத்தில் இருந்து பாதுகாத்து அல்லாஹுக்கு வழிபடுவதென்பால் எங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். இந்த திட்டமிடல் எங்களிடத்தில் இல்லாமல் போகிற போதுதான் நாங்கள் நிறைய பிரச்சனைகளை இந்த உலகத்தில் எதிர்கொள்கிறோம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வமன் நஅரல அன் திக்ரி, யார் ஒருவர் அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சங்களிலும் என்னை ஞாபகப்படுத்துவதிலிருந்து மறந்து புறக்கணித்து அலட்சியமாக வாழ்கிறாரோ. நன்றாக இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் ஒரு வரியிலே மொழிபெயர்த்து விடலாம், வமன் நஅரல அன் திக்ரி, யார் என்னை திக்ரி செய்வதிலிருந்து புறக்கணித்து வாழ்கிறாரோ, ஃபைன லஹு, அவருக்கு மைஷத் லன்கா, நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது, ஃபைன ஹு யஹ்ஷரு யௌமல் கியாமா, அவர் மறுமை நாளில் எழுப்பப்படுவார். எப்படி என்றால் அம்மா, குருடனாக எழுப்பப்படுவார் என்று நான் ஒரு வரியிலே உங்களுக்கு மொழிபெயர்த்து விடலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வமன் நஅரல அன் திக்ரி, யார் அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களிலும், அவருடைய வியாபாரத்தில், அவருடைய குடும்ப வாழ்க்கையில், அவருடைய பேச்சில், அவருடைய பார்வையில், அவருடைய செவியில், அவருடைய நடையில், அவருடைய கையிலான செயற்பாடுகளில், எல்லா அம்சங்களிலும் யார் என்னை நினைவுபடுத்துவதிலிருந்து மறந்தவராக அலட்சியமானவராக வாழ்கிறாரோ அவருக்கு நாங்கள் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். அப்ப நெருக்கடியான வாழ்க்கை எங்கு என்றால் இந்த துனியாவிலே கொடுப்போம். பாருங்கள் சகோதரர்களே,
சிலர் நல்ல பணக்காரர்களாக இருப்பார்கள், நிம்மதி இருக்காது, மனசில் எப்பவுமே ஒரு குழப்பம். காலையில் எழும்புவார், மாலை ஆகும் வரைக்கும் எல்லாமே இருக்கும், ஆனால் அவருக்கு நிம்மதி இருக்காது, கஷ்டமாக இருக்கும், மனதில் ஒரு குழப்பம் இருக்கும். இதைத்தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது சகோதரர்களே. எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களிலும் நாங்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால் நெருக்கடியான கஷ்டமான வாழ்க்கையை நாங்கள் உங்களுக்கு தருவோம். அது மட்டுமல்ல, கியாமத்துடைய நாளிலே அவருக்கு என்ன தண்டனை தெரியுமா? அல்லாஹு தஆலா அவரை குருடராக எழுப்புவார். இந்த மனிதர் கேட்பார், அல்லாஹ்வே உலகத்திலே வாழ்கிற போது வகது குந்து அலா பசீரா, நான் பார்வை உள்ளவனாகத்தானே இருந்தேன், எனக்கு என்ன நடந்தது என்று அல்லாஹ்வை பார்த்து அந்த மனிதர் கேட்பார். அல்லாஹு தஆலா சொல்வான், உன்னிடத்திலே அல்லாஹ்வினுடைய ஆயத்துக்கள் வந்தன. அல்லாஹ்வினுடைய ஆயத்துக்கள் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளைகள் உனக்கு வந்தன. தொழ வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், பாவங்களை விட்டு விலகி வாழ வேண்டும், நன்மையில் அதிக ஈடுபாடு கொள்ள வேண்டும், நல்ல அமல்களை ஆர்வமாக செய்ய வேண்டும் என்றெல்லாம் உனக்கு கட்டளை வந்தன, நீ மறந்து விட்டாய், நீ அலட்சியம் செய்து விட்டாய். அதனால் இன்றைய தினம் நீ குருடனாக எழுப்பப்படுவதை தவிர உனக்கு வேறு எந்த தண்டனையுமே கிடையாது என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். அன்புள்ள சகோதரர்களே, எத்தனை உலமாக்கள், எத்தனை உலமாக்களுடைய பயான்களை கேட்கிறோம், எத்தனை பேருடைய நசீகத்துக்களை கேட்கிறோம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் சொல்லக்கூடிய உபதேசங்களை கேட்கிறோம், மார்க்க விளக்கங்களை அறிந்து கொள்கிறோம், ஆனால் எத்தனை பேர் அவற்றை நுணுக்கமாக எடுத்து தங்களுடைய வாழ்க்கையிலே செயற்படுத்த வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறோம் என்பதை நாங்கள் முஹாசபா செய்து, அது இல்லை என்றால் குருடனாக மறுமை நாளில் எழும்புவதற்கு தயாராகி கொள்ள வேண்டுமே தவிர வேறு எந்த வழியுமே அவர்களுக்கு கிடையாது. ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நிறைய பேர் சண்டியனாக, திமிர் பிடித்தவர்களாக, பொருளாதாரங்களோடு பாவங்களை செய்து, அட்டூழியங்களை செய்து வாழ்ந்து தற்பொழுது மன்னரைகள் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரஹமத் செய்ய வேண்டும். அவர்கள் எங்களுடைய பெற்றோர்களாக, எங்களுடைய நண்பர்களாக, எங்களுடைய உறவினர்களாக, எங்களுடைய ஊர் தலைவர்களாக இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவர்களை மன்னிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எதை எடுத்து சென்றார்கள், எதை விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள், அவர்கள் விட்டுவிட்டு சென்ற அந்த அம்சங்களுக்காக நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி எங்களுடைய நேரங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் இந்த ஹுத்பாவிலே முஹாசபா செய்து நல்ல ஒரு நிலைக்கு நாங்கள் மாற வேண்டும், எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அதற்கு அருள் புரிவானாக. வா ஆகிரந்த ஓவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையில் ஒரு மனிதன் தான் திருந்தி வாழ வேண்டுமாக இருந்தால், திருந்தி என்பது அவனுடைய வாழ்க்கையில் அவன் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால், அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்ன அல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். யார் ஒருவர் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர் முடிவு செய்கிறாரோ அப்போதுதான் அவரை அல்லாஹு தஆலா மாற்றுவார். நான் என்ன மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்யவில்லை என்றால் அல்லாஹு தஆலா என்னை மாற்ற மாட்டான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். ஆகவே மாற்றங்களை நோக்கிய எங்களுடைய பயணத்தில் அதிக முக்கியத்துவம் செலுத்தக்கூடிய ஒரு அம்சம்தான் மார்க்கம் பற்றிய அறிவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நிறைய கல்விகள் இருந்தாலும் மார்க்க அறிவும் மார்க்க உபதேசங்களும் மார்க்க கல்வியும் என்பது இன்றைக்கு ஒரு சடங்கு சம்பிரதாயம், அது ஒரு ஃபார்மாலிட்டியாக மாறிப்போய் வருவதை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக 12:30 மணிக்கு உச்ச வெயிலில் கிளாஸுக்கு போகணுமென்றால் நம்முடைய இளைஞர்கள் என்ன செய்வார்கள், புஷ்பைசிக்கல்ல போவார்கள். நாங்கள் பார்க்கிறோம், உதாரணமாக மருதமுனையிலிருந்து A2Z என்று சொல்லக்கூடிய அந்த கல்முனை கிளாஸுக்கு வருவார்கள் இளைஞர்கள், பைசிக்கல்ல வருவார்கள், 12:30, 11:30 மணிக்கு சாப்பிட்டெல்லாம் வருவார்கள். ஆனால் ஒரு மார்க்க வகுப்பை ஏற்பாடு செய்து பாருங்கள், அதுக்கண்டு ஒரு டைம் இருக்கணும், மக்கள் தூங்காத நேரம், அவங்களுக்கு சோறு வராத நேரம்,
வெறுக்க கூடாத இடம், இப்படி எல்லாம் ஒரு தருணம் பார்த்து தான் இந்த வகுப்புகளை ஏற்பாடு செய்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய உள்ளத்தில் ஒளி வருவதற்காக, எங்களுடைய உள்ளத்தில் ஒளி வருவதற்காக படித்துவிட்டு இந்த வருட இறுதியில் எக்ஸாம் எழுதினால் அதோடு அதில் கதை முடிஞ்சிடும். இந்த வருஷ இறுதியில எக்ஸாம் எழுதினால் அந்த படிப்பு முடிஞ்சு அந்த கொப்பியை கொண்டு நான் போட்டா சரி, அதுக்கு பிறகு அடுத்த நியூ சிலபஸ் அப்படி இப்படி மாறி வார. இந்த படிப்புக்காக வேண்டி வெயிலும் பார்க்காம சிரமங்களும் பார்க்காம எந்த இடமென்றாலும் போய் அறிய வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாங்கள் மார்க்க அறிவை பெற்றுக் கொள்வதில் எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறோம் என்பதை எங்களிடத்தில் நாங்கள் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய உள்ளத்திலே ஒளி வர வேண்டுமாக இருந்தால், ஒளி என்பது இல்ம், மார்க்க அறிவு. இந்த ஒளி வந்தால் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய இருள் நீங்கிவிடும். இந்த இருள் நீங்கிவிட்டால் அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பக்குவங்களை நாங்கள் பார்க்கலாம், நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். ஆக மார்க்கத்தை படிக்கின்ற முயற்சியில் நாங்கள் அதிக ஈடுபாடு காட்ட வேண்டும். அதை அலட்சியம் செய்யக்கூடாது. நாங்கள் அலட்சியம் செய்வதால் அல்லாஹ்வுக்கு எந்த குறைபாடும் கிடையாது, அதை ஏற்பாடு செய்கிற ஜமாத்தினர்களுக்கு எந்த குறைபாடும் கிடையாது, அதை நிகழ்த்தி கொண்டிருக்கிற உலமாக்களுக்கு எந்த குறைபாடும் கிடையாது, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் அவர்களுக்கு கிடையாது. யாருக்கு பிரச்சனை தெரியுமா அன்புள்ள சகோதரர்களே? அல்லாஹு தஆலா எங்களை விசாரிப்பான் என்ற பயம் எங்களுக்கு இருக்க வேண்டும். எத்தனை வகுப்புகள் ஏற்பாடு செய்து அதை கண்டுகொள்ளாமல், அதற்கு நேரம் ஒதுக்க முடியாமல், உலகத்திற்காக வேண்டி முழுக்க அதிலே மூழ்கி நேரம் ஒதுக்கிவிட்டு ஆக குறைஞ்சது இந்த ஹுத்பாவுக்காவது இமாம் மிம்பர் இருக்கிறதுக்கு முன்னால் வந்து சேருவோமா என்று பார்த்தால் அதுக்கும் எங்களால் முடியாமல் இருப்பதுதான் மிக மிக வேதனைக்குரிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கத்தை படிப்பதற்காக நிறைய வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது, நிறைய தரிசுகள் ஏற்பாடு செய்யப்பட்டாலும் கூட இந்த ஜும்மாவை நிறைய பேர் பயன்படுத்துகிறார்கள். இந்த ஜும்மாவிலே அவருடைய உள்ளத்திற்கு ஒரு அமைதியை, ஒரு அதாவது ஈமானை புதுப்பிக்கக்கூடிய ஒரு களமாக இந்த ஹுத்பாவை பயன்படுத்தலாம் என்று கூட நினைக்க முடியாமல் ஜும்மா முடிகிற டைமில் வந்து கடைசியிலே வந்து சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை எங்களுக்கு ஏன் வருகிறது என்பதை ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் இந்த முஸ்லிம் சமூகம் ஆள் குறைந்து மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி, மார்க்கத்தை அறிந்து என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஹுத்பாவையாவது நான் பூரணமாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்து முடிவெடுக்க முடியாமல் இருக்கின்றது என்றால் நாங்கள் முஸ்லீம் என்று சொல்வதில் வெட்கப்பட வேண்டும். சகோதரர்களே, யாரும் குறையாக நினைத்துக் கொள்ளக்கூடாது, மன்னித்துக் கொள்ள வேண்டும். உங்களோடு இருக்கின்ற பாசத்தினாலும் அக்கறையினாலும் தான் இதை ஞாபகப்படுத்துகிறோம் அன்புள்ள சகோதரர்களே. ஆக மார்க்க மஜ்லிஸ்களை மேக்சிமம் பயன்படுத்துங்கள். அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அறியாத வகையில் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். உலமாக்கள் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலமாக்கள் 7 வருஷம் மதரசாவிலே கற்றுவிட்டு இன்றைக்கு இரவு பகலாக கிதாபுகளை புரட்டி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? உங்களை மாற்ற வேண்டும், உங்களுக்கு அந்த இல்மை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், இந்த மக்கள் மாற வேண்டும், அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து, அதாவது இந்த படிப்பை படித்து விட்டு அவர்கள் பெரிய பெரிய ஜொப்பில் இருந்து அவர்கள் லட்சக்கணக்கில் உழைப்பதற்காக அல்ல, இதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அவர்கள் இரவு பகலாக இருந்து இந்த பயான்களுக்கும் இந்த தரிசுகளுக்கும் அவர்கள் தன்னை தயார்படுத்தி கிதாப் எல்லாம் புரட்டி படிச்சுட்டு வாரதெல்லாம் உங்களோடு உள்ள அக்கறையினாலும் பாசத்தினாலும், அதே நேரம் உங்களை பற்றி அவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா கேள்வி கேட்டு அவர்களை வேதனைக்குள்ளாக்க கூடாது என்பதற்காக என்ற யதார்த்தத்தை நாங்கள் இப்போது புரிகிறோமோ அப்போது இந்த மார்க்க மஜ்லிஸ்களை நாங்கள் தவறாமல் அதிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பயமும் அக்கறையும் எங்களுடைய உள்ளத்திலே வரும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த துனியாவினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு ஆஹிராவின் யதார்த்தத்தையும் புரிந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா எதை எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறானோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றியவர்களாக நாங்கள் எங்களுடைய மௌத்தை சந்திக்கக்கூடிய நல்ல மக்களாக மாறுவோமாக. وَآخِرُ دَعْوَانَا الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ.